விஜய் சேதுபதி பல போராட்டங்களை கடந்து அவருடைய திறமையால் திரைப்பயணத்திற்குள் நுழைந்து தற்போது அசைக்க முடியாத ஒரு இடத்தில் இருக்கிறார் தமிழில் மட்டுமல்லாமல் ஹிந்தி மற்றும் தெலுங்கிலும் இவருடைய திறமையை நிரூபித்து காட்டி வருகிறார் அப்படி போன நேரத்தில் சூர்யாவை பார்த்து அப்படத்தின் ஸ்டண்ட் மாஸ்டர் அனலரசு இவரை வைத்து ஒரு ஆக்ஷன் படத்தை எடுக்கலாம் என்று முடிவு பண்ணிவிட்டார் ஏற்கனவே சூர்யா நானும் ரவுடிதான் மற்றும் சிந்துபாத் போன்ற சில படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அதன் மூலம் நாயகனாக நடிக்கும் வாய்ப்பு கிடைத்ததும் டபுள் சம்மதத்தை கொடுத்துவிட்டார் அந்த வகையில் அனலரசு இயக்கத்தில் பீனிக்ஸ் வீலன் என்ற படத்தில் நடித்து வருகிறார் இதில் இவருக்கு ஜோடியாக இரண்டு ஹீரோயின்கள் கமிட்டாகியிருக்கிறார் இந்த படம் முழுக்க முழுக்க விளையாட்டு மற்றும் சண்டைக் காட்சிகளை மையமாக வைத்து எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கு இடையில் இப்படத்தின் பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விஜய் சேதுபதியின் மகன் சூர்யா பேசிய ஒரு விஷயம் கொஞ்சம் தடாலடியாக இருக்கிறது அதாவது அப்பா வேற நான் வேறு அவருடைய பெயரை நான் எந்த இடத்திலும் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை ரொம்பவே கவனமாக இருக்கிறேன் அதனால் நான் இப்படத்தில் கூட சேதுபதி சூர்யா என போடாமல் வெறும் சூர்யா என்று மட்டும் போட சொன்னேன் என்று தெனாவட்டாக பேசியிருக்கிறார் என்னதான் அப்பா பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று நினைத்திருந்தாலும் இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததும் இவருடைய அப்பா மூலம்தான் என்பதை மறந்து தலைக்கிணத்துடன் பேசியது போல் இருக்கிறது அதுதானே அப்பா எட்டு அடி பாஞ்சா பிள்ளைங்கோ பதினாறு அடி பாயும்னு சொல்லுவாங்க அது தான் விஜய் சேதுபதியை விட ஒவ்வொரு வாய்த்தொடுக்கு பேசுகிறார் இது எப்படியோ ஹீரோவாக வேண்டுமென்றால் கொஞ்சம்